அஸ்ஸலாமு அலைக்கும். வார்மஸ்ட் கிரீட்டிங்ஸ் அண்ட் குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிபடி ஹியர் ஹூ அசம்பிள்ட் ஹியர். மே இஸ் அலிஸ் இன் தி நேம் ஆஃப் அல்லா தி மோஸ்ட் பெனிஃபிஷியன்ட் மோஸ்ட் மெர்சிஃபுல். மே இஸ் பிளெஸ்ஸிங்ஸ் பி ஆன் தி ஹோலி ப்ராஃபிட் பீஸ் பி அப்பான் ஹிம் அண்ட் ஆன் ஆல் ஆஃப் ஹிஸ். மோஸ்ட் ரெஸ்பெக்டட் பிரசிடென்ட் ஆஃப் திஸ் கிராண்ட் ஃபங்க்ஷன் பத்மபூஷன் ஸ்ரீ என் ராம், சேர்மன் அண்ட் பப்ளிஷர் ஹிந்து பப்ளிஷிங் ஹவுஸ், டிஸ்டிங்ஷ் அவார்டீஸ் ஆஃப் தி பிரஸ்டீஜியஸ் ஹாஜி மில்லத் அவார்ட் ஃபார் பிபிடி அண்ட் இன் பொலிட்டிக்கல் அண்ட் பப்ளிக் லைஃப், ஜனாப் ஏஜி நூரானி, சீனியர் அட்வொகேட், கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட், ஆத்தர் அண்ட் சீனியர் ஜர்னலிஸ்ட், திரு டாக்டர் தொல் திருமாவளவன் எம்பி, சேர்பர்சன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பத்மபூஷன் ஜனாப் மூசா ரஜா ஐஏஎஸ் ரிட்டையர்ட் ஃபார்மர் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ப்ரெசன்ட்லி சேர்மன் ஆஃப் எஸ்ஐஇடி காலேஜ் அண்ட் ட்ரஸ்ட், ரெஸ்பெக்டட் திரு ஜி ராமகிருஷ்ணன் பொலிட் பியூரோ மெம்பர் சிபிஐஎம், திருமதி டாக்டர் வி வசந்தி தேவி ஃபார்மர் வைஸ் சான்சலர் ஆஃப் மனோர்மணியம் சுந்தரா யூனிவர்சிட்டி அண்ட் எஜுகேஷனிஸ்ட், ரெஸ்பெக்டட் பிரசிடென்ட் ஆஃப் தி ஹாயதி மில்லத் எஜுகேஷனல் அண்ட் சோஷியல் ட்ரஸ்ட் டாக்டர் ஹாசி சலாவுதீன் முகமது அயூப் சாஹேப், ரெஸ்பெக்டட் செக்ரட்டரி அண்ட் கரஸ்பாண்டன்ட் ஜனாப் எம்ஜி தாவூத் மியாஹன் சாஹேப், மெம்பர்ஸ் ஆஃப் தி காலேஜ் மேனேஜிங் கமிட்டி அண்ட் ஹாயதி மில்லத் எஜுகேஷனல் அண்ட் சோஷியல் ட்ரஸ்ட், மெம்பர்ஸ் ஆஃப் தி ஹாயதி மில்லத் ஃபேமிலி, ஜனாப் கோம்பை அன்வர் டைரக்டர் கியாம்ஸ், அவர் ரெஸ்பெக்டட் கெஸ்ட் ஃப்ரம் அப்ராட், லீடர்ஸ் ஆஃப் வேரியஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ், கெஸ்ட் பேரண்ட்ஸ், ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ஆஃப் அவர் மீடியா காலேஜ் கயாம்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் அண்ட் மீடியா ஸ்டூடெண்ட்ஸ், இட் இஸ் அ கிரேட் ஹானர் அண்ட் ப்ரிவிலேஜ் ஃபார் மீ டு வெல்கம் யூ ஆல். ஃபைனலி ஐ எக்ஸ்டெண்ட் மை ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு அண்ட் வெல்கம் ஆல் தி கெஸ்ட், முத்தவலிஸ் ஆஃப் மஸ்ஜித்ஸ், மெம்பர்ஸ் ஆஃப் சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ், ஆஃபீஸ் பேரர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ப்ரெஸ் அண்ட் மீடியா பர்சன்ஸ், ஸ்டாஃப் ஆஃப் திஸ் காலேஜ் அண்ட் அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். ஹாப்பி வார்ம் டே. இந்த கண்ணியத்திற்குரிய ஹாயதே மில்லத் அவர்கள் பெயர் தாங்கி இருக்கக்கூடிய இந்த கல்லூரிக்கு வருகை தந்திருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய பெரியோர்களே, இங்கு அமர்ந்திருக்கும் அறக்கட்டளையினுடைய உறுப்பினர்களே, மாணவ மாணவிகளே, திரளாக கூடியிருக்கும் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் ஹாயதே மில்லத் கல்வி மற்றும் சமூக அறக்கட்டளையின் சார்பாக வரவேற்பதில் பெருமை அடைகின்றேன். இந்த கல்லூரி மற்றும் அறக்கட்டளை தொடங்கி ஏறக்குறைய 44 ஆண்டுகள் முடிந்து 45வது ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைக்கும் வேளையிலே, கடந்த ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு இதை எவ்வாறு நாம் கொண்டாடலாம் என்று யோசிக்கும் பொழுது, கண்ணியத்திற்குரிய ஹாயதே மில்லத் அவர்கள் எந்த அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி ஒரு நேர்மையான அப்பழுக்கற்ற வாழ்க்கையாக வாழ்ந்து தங்க மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தார்களோ, அதே பாணியிலே மக்களினுடைய, நலிந்த மக்கள் குறிப்பாக மக்களுடைய முன்னேற்றத்திற்காக வாழ்க்கையை அர்ப்பணித்த பல தலைவர்கள் ஆங்காங்கே இருக்கின்றார்களே, அவர்களை இந்த இளம் தலைமுறையினருக்கு முன்மாதிரியாக எடுத்து காட்ட வேண்டும் என்ற அந்த நோக்கிலே, நம் நாட்டினுடைய முதல் முறையாக அரசியலில் நேர்மைக்கான விருது என்ற அந்த விருதை, ப்ரொபிட்டியின் பொலிட்டிக்கல் லைஃப் என்ற அந்த விருதை இந்திய நாட்டிலே முதல் முறையாக நாம் அறிவித்து அதை கடந்த 4-5 ஆண்டுகளாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். காரணம், அரசியல் என்றாலே ஒரு மேலை நாட்டு அறிஞன் கூறியதை போன்று, இட்ஸ் த லாஸ்ட் பிளேஸ் ஃபார் தி ஸ்கவுண்டரல்ஸ் என்று சொல்வார்கள். ஒரு அது அயோக்கியனுடைய கடைசி புகலிடம்தான் அந்த அரசியல் என்று மேலை நாட்டு அறிஞர் கூறியது உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் அரசியலில் இப்படியும் மனிதர்கள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். அந்த இன்றைக்கு வரக்கூடிய இளைய தலைமுறை உரையினர் பார்க்கும் பொழுது, அரசியல் என்றாலே தங்கள் வாழ்க்கையை இப்படி தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே, அப்படியெல்லாம் இல்லை, தங்களை முழுமையாக அர்ப்பணித்து இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மக்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்ற அந்த நோக்கத்திலே அவர்களை மக்களுக்கு இனம் காட்ட வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த அந்த நோக்கத்தின் அடிப்படையிலே இந்த விருதை நாம் அறிவித்தோம். முதல் விருதை உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்முடைய மூத்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தலைவர் ஆர் என் நல்லக்கண்ணு ஐயா அவர்களுக்கும், குஜராத் போராளிகளுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து மிக துணிச்சலாக போராடி கொண்டிருக்கும் வழக்கறிஞர் மற்றும் பத்திரிகையாளர் தீஸ்தா சீட்டில்வாட் அவர்களுக்கும் நாம் அறிவித்தோம். அந்த விருதை
மகாத்மா காந்தி அவர்களுடைய பேரனார் கோபாலகிருஷ்ண காந்தி அவர்கள் இங்கே இதே இடத்தில் நடந்த விழாவிலே வழங்கினார்கள். அடுத்த விருது இந்த பொது உடைமை இயக்கத்தினுடைய மிக மூத்த தலைவர், நமக்கெல்லாம் அறிமுகமான ஒரு தலைவர், மிக அருகிலேயே இருக்கக்கூடிய ஒரு தலைவர். அவருக்கு ஏறக்குறைய 90 வயதிற்கு மேல் இருந்த பிறகும் கூட மக்களுடைய முன்னேற்றத்தை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கும் நம்முடைய சங்கரையா அவர்களுக்கு, தோழர் சங்கரையா அவர்களுக்கும், சையத் ஷஹாபுத்தீன் மறைந்த அவர்களுக்கும் நாம் இந்த விருதை அறிவித்தோம். சையத் ஷஹாபுத்தீன் அவர்கள் பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டும் பொழுது அந்த போராட்ட பழைய எம்பியாக இருந்தவர் மட்டுமல்ல, தன் வாழ்க்கையை ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராக தொடங்கி அதை தூக்கி எறிந்துவிட்டு ஒரு கடுமையான ஒரு சோதனையான காலகட்டத்திலே முஸ்லிம்களுடைய முகமாக இருந்து போராடி கொண்டிருந்தார், அவருக்கும் அந்த விருதை கொடுத்தோம். அடுத்த ஆண்டு மாணிக் சர்க்கார் திரிபுராவினுடைய முதலமைச்சராக இருந்து ஒரு முதலமைச்சர் இதைவிட எளிமையாக இருக்க முடியாது என்பதை சாதித்து 4 முறைக்கு மேல் முதலமைச்சராக இருந்து அவர்கள் பதவி இழந்திருக்கக்கூடிய அவருக்கும் முகமது இஸ்மாயில் அவரும் 90 தாண்டிய ஒரு மூத்த தலைவர், பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுடன் அரசியல் பணியிலே இருந்த கன்னியாகுமரியை சேர்ந்த அவருக்கும் இந்த விருதை கொடுத்தோம். கடந்த ஆண்டு நம் நாட்டினுடைய துணைத் தலைவராக இருந்து அவர்கள் பதவி 2 முறை துணைத் தலைவராக 2 டேர்ம்ஸ் இருந்து ஓய்வு பெற்ற, அதற்கு முன்பு இந்திய ஃபாரின் சர்வீஸிலும் இருந்தார்கள், டிப்ளமேட்டாகவும் இருந்தார்கள் அவர்கள், முகமது ஹமீத் அன்சாரி அவர்களுக்கும், அருணா ராய், இன்றைக்கு நீங்கள் ஆர்டிஐ என்ற ஒரு பெரிய ஒரு ஆயுதம் இன்றைக்கு நமக்கு பாதுகாப்பு அரணாக இருந்து கொண்டிருக்கிறது, அதையெல்லாம் மாற்றிட்டாங்க, அந்த ஆர்டிஐ கொண்டுவதற்கு முழுமூச்சாக பாடுபட்டு அதற்கு காரணமாக இருந்த தமிழகத்தைச் சேர்ந்த அருணா ராய் அவர்களுக்கும் அந்த விருதை பகிர்ந்து அளித்தோம். இதனுடைய குழு ஏற்கனவே நாம் கடந்த 4 ஆண்டுகளாக இதற்காக ஒரு தனியான ஒரு வல்லுநர்கள் குழு அமைக்கப்பட்டு அவர்கள்தான் இந்த தேர்வுகளை இந்த செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் தலைவராக நம்முடைய மதிப்பிற்குரிய மூசா ரஜா அவர்கள் 3 மாநிலங்களினுடைய தலைமை சீஃப் செக்ரட்டரியாகவும் மத்திய அரசிலே அவர்கள் செக்ரட்டரியாகவும் இருந்து ஓய்வு பெற்று இன்றைக்கு ஜஸ்டிஸ் பஷீர் அகமது சயீத் கல்லூரி மற்றும் அதனுடைய அறக்கட்டளையின் தலைவராக இருக்கின்றார். நம்முடைய அவருடைய தலைமையில் டாக்டர் வசந்தி தேவி 2 முறை வைஸ் சான்சலராக துணைவேந்தராக இருந்த பெருமைக்குரியவர், இன்றைக்கு எந்த சமூக பணிகள் இருந்தாலும் அதில் முன்னணியில் நின்று அதற்கு போராட்டத்திற்காக தயாராக இன்றைக்குமே இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய முன்னாள் துணைவேந்தர் வசந்தி தேவி அவர்களும், பேராயர் தேவசகாயம் அவர்கள் இன்றைக்கு இல்லை இங்கே, முன்னாள் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவினுடைய தலைமை பேராயர் அவர்களும், ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட் அதாவது மனித உரிமை போராளி பேராசிரியர் மார்க்ஸ் அவர்களும் இந்த குழுவிலே இருந்து அறக்கட்டளை நமக்கு உதவினார்கள். இந்த கடந்த வருடம் இந்து குழுமத்தில் சார்ந்த அந்த ஃப்ரண்ட்லைன் எடிட்டர் விஜயசங்கர் அவர்கள், இந்த முறை ஹிந்துவுடைய ரீடர்ஸ் எடிட்டராக இருக்கக்கூடிய இங்கே வருகை தந்திருக்கும் ஏஎஸ் பன்னீர்செல்வம் அவர்களும் இந்த குழுவிலே பங்கு பெற்று இந்த தேர்வுகளை செய்தார்கள். மிக கடினமான ஒரு பணிதான் இந்த தேர்வு செய்வது. இந்த முழுமையாக நாம் தேர்வு செய்வது எந்த விதமான பாரபட்சமும் எந்த விதமான அரசியல் எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதில் குறியாக இருந்து இந்த தேர்வுகளை செய்திருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு இந்த 5வது விருதை பெறுவதற்காக நம்முடைய அப்துல் கஃபூர் நூரானி அவர்கள், அதாவது பன்முக எழுத்தாளர், ஒரு தலைசிறந்த உச்சநீதிமன்ற நீதிபதி, பத்திரிகையாளர், கட்டுரையாளர், அவர் கிட்டத்தட்ட அவர் எழுதிய இன்றைக்கு புத்தகங்களெல்லாம் ஒரு அத்தாரிட்டியாக, எந்த சப்ஜெக்டில் எழுதுகிறாரோ அதெல்லாம் ஒரு அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய நிலையிலே இருந்து கொண்டு இருக்கின்றது. அவரை நாம் அவரும் கிட்டத்தட்ட 90 தொட்டு கொண்டு இருக்கும் பெரியவர், அவருக்கும் தேர்வு செய்தோம். பம்பாயில் இருந்து அதற்காகவே அவர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும், நேரடியே வர வேண்டும் என்று இங்கே வந்திருக்கிறார். அதற்கு மற்றொரு புறம் நாமெல்லாம் இங்கே அறிமுகமாகி இருக்கக்கூடியவர், நம்முடைய எதிர்கால இந்தியாவிற்கு ஒரு சமுதாயத்தின் தலைவராக மட்டுமல்லாமல் இந்திய நாட்டினுடைய தேசிய தலைவராக அங்கீகாரம்
பெற்றுக்கொண்டிருக்கும் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கும் இந்த விருதை நாம் இந்த வருடத்திற்காக அறிவித்திருக்கின்றோம். ஒரு சிறிய குறிப்பிற்கு பிறகு இந்த விருதளிப்பு நடைபெறும். அதாவது 1947 ஒரு கடுமையான காலகட்டம், பிரிவினைக்கு பிறகு இங்கு வாழக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எதிர்காலமே இருக்குமா என்ற ஒரு கேள்விக்குறி ஏற்பட்டு கொண்டு இருந்த பொழுது, அப்போ அரசியல் முடியாட்சி மறைந்து குடியாட்சிக்கான அரசியல் சாசனம் உருவாக்கி கொண்டிருந்தார்கள். அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையிலே ஒரு வரைவு கமிட்டி அந்த ஒரு டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் தயார் செய்து அதில் சில திருத்தங்களுடன் அந்த டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த அரசியல் நிர்ணய சபையிலே கண்ணியத்திற்குரிய ஹாய்தே மில்லத் அவர்கள் உறுப்பினராக இருந்தார்கள். அவர்களுடைய இளவல் அவர்களும் அதிலே உறுப்பினராக இருந்தார்கள். மிக கடுமையான சோதனையான காலகட்டம். ஏதாவது உரிமைகள், ஏற்கனவே இருந்த உரிமைகளை பற்றி பேசினால் கூட நீங்கள் இங்கு பேசுவதற்கு உரிமை இல்லை, நாடு பிரித்து கொடுத்தாகிவிட்டது, அங்கு சென்று விடுங்கள் என்றெல்லாம் கூறிய அந்த காலகட்டத்திலே சிறிது கூட அஞ்சாமல் அந்த இது உரிமைகள் மட்டுமல்ல, இது இந்திய நாட்டினுடைய ஜனநாயக சட்டமாக இது இருக்க வேண்டுமென்றால் இது அதற்குரிய பாதுகாப்புகள் என்று அவர்கள் அன்றைக்கு வாதிட்டு சில உரிமைகளை நமக்கு பெற்றுக் கொடுத்தார்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு உச்ச நீதிமன்ற வழக்கு, டிஏ பாய் வர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா வழக்கிலே, அதில் இவர்களுடைய வாக்குமூலங்களை இவர்கள் விவாதித்ததை குறிப்பிட்டு இந்த நீதிபதிகள் கூறுகிறார்கள், இந்த பாதுகாப்புகள் சிறுபான்மையினருக்கு என்று இந்திய அரசியல் சாசனத்தில் இருப்பது, இது ஏதோ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சலுகைகளோ உரிமைகளோ மட்டுமல்ல, சலுகைகள் நிச்சயமாக கிடையாது. இந்திய அரசியல் சாசனம் ஒரு ஜனநாயக அடிப்படையான ஒரு சாசனம் என்று ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் இந்த பாதுகாப்புகள் அங்கே இருந்தே தீர வேண்டும் என்று அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பிலே அது உறுதியாக கூறப்பட்டிருந்தது. அதற்கு அவர்கள் சுட்டிக்காட்டிய விவாதங்கள் அரசியல் நிர்ணய சபையிலே கண்ணியத்திற்குரிய ஹாய்தே மில்லத் மற்றும் சில உறுப்பினர்கள் செய்த விவாதத்தை தான் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அப்பொழுது இவர்களுக்கு என்று இருந்த அந்த தனி தொகுதி முறை, தனி பேலட் முறையே இருந்தது. அதன் மூலமாக 29 MLAக்கள் தேர்வு பெற்று ஒருங்கிணைந்த ராஜதானியினுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்தார்கள். அன்றைக்கு முதலமைச்சராக 4 பேர் மாறினார்கள். ஸ்ரீ பிரகாசா, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், குமாரசாமி ரெட்டியார், குமாரசாமி ராஜா மற்றும் கடைசியாக ராஜாஜி அவர்கள் கூட வந்தார்கள். 4 பேருக்கும் எதிர்கட்சி தலைவராக கண்ணியத்திற்குரிய ஹாய்தே மில்லத் அங்கு இருந்து மிக இக்கட்டான காலகட்டத்திலே இருந்து பணியாற்றிய இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். இவர்களுக்கெல்லாம் எதிர்காலம் இல்லை என்று பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் அன்றைக்கு முடங்கி போய் கிடந்த நேரத்திலே, இல்லை, இந்த நாட்டிலே சிறுபான்மை மக்களுக்கும் நலிந்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கு இணையான ஒரு உரிமைகளும் வாழ்க்கையும் எதிர்காலமும் இங்கு இருக்கின்றது என்று திட்டவட்டமாக கூறி அவர்கள் வழிநடத்தியது இன்றைக்கு நாம் கண்முன்னிலே ஒரு நேர்மையாக மக்களினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக அவர்கள் வந்திருக்கிறார்களா என்பது ஒரு ஐயமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அத்தகைய அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பெரும்பான்மையான மக்கள் அவங்க பெரும்பான்மையாக தான் தேர்ந்தெடுப்பார்கள், சிறுபான்மை மக்களுக்கு எந்த விதமான ஒரு இடஒதுக்கீடும் தேர்தல் ப்ராசஸில் இல்லை என்ற ஒரு நேரத்திலே இவர்கள் கண்ணியத்திற்குரிய ஹாய்தே மில்லத் அவர்கள் ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை கேரளத்தில் இருந்து இந்த மாநிலத்தில் இல்லை வேறு ஒரு மாநிலத்திலே தொகுதிக்கு செல்லாமலேயே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதுவும் தொகுதிக்கு அவர்கள் தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்றது இந்திய நாட்டினுடைய வரலாற்றில் இல்லவே இல்லை, இணையாது என்பது இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அத்தகைய வெற்றியையும் இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கக்கூடிய ஒரு நிலையிலேயே அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். சிறுபான்மையினருக்கு தனி தொகுதி இல்லாத ஒரு நேரத்திலேயே அவ்வளவு ஒரு சிறப்பான வெற்றியை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆகவே வரக்கூடிய காலங்களில் சிறுபான்மையோர் நலிந்தவர்கள் இன்றைக்கு பல மக்கள் இன்று நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த சில செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாம் வருத்தமடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையோடு சொல்வேன், வரக்கூடிய காலங்களில் இன்ற மக்கள் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய ஒரு வலிமையான
ஒரு ஒரு ஆதிக்கம், ஒரு ஆட்சி எதிர்காலத்தில் அமையும், அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை என்பதையும் இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். இன் ரெக்கக்னிஷன் ஆஃப் ஹிஸ் அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் டு தி இந்தியன் நேஷன் அண்ட் பீப்புள் ஆஃப் திஸ் கண்ட்ரி இன் அப்ஹோல்டிங் இன்க்ளூசிவ்னஸ், ரூல் ஆஃப் லா அண்ட் ஹிஸ் அன்காம்ப்ரமைசிங் ஸ்டாண்ட் ஆன் அப்போசிங் டிவிசிவ் ஃபோர்ஸஸ் அட் வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ், தி ஹாய்தே மில்லத் எஜுகேஷனல் அண்ட் சோஷியல் ட்ரஸ்ட் இஸ் ஆனர்ட் டு கன்ஃபர் தி ஹாய்தே மில்லத் அவார்ட் ஃபார் ப்ரொபிட்டி இன் பொலிட்டிக்கல் அண்ட் பப்ளிக் லைஃப் ஃபார் த இயர் 2019 ஆன் மிஸ்டர் ஏஜி நூரானி, எமினன்ட் ஹிஸ்டோரியன், ஆத்தர், ஜேர்னலிஸ்ட் அண்ட் சீனியர் ஜூரிஸ்ட் ஆன் சாட்டர்டே 31st August 2019. பிறப்பால் பேதம் கிடையாது என்ற உயர் வள்ளுவரின் வாக்கினையும், சாதிய ஒழிப்பே சமூக நீதிக்கான விடுதலை என்ற அண்ணல் அம்பேத்கரின் வழிகாட்டுதலையும் தலையாய கொள்கையாக கொண்டு, தலித் சிறுபான்மை மற்றும் ஒட்டுமொத்த நலிந்த தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக போராடி, ஒடுக்கப்பட்டோரின் விடிவெள்ளியாய் ஒளிரும் எழுச்சி தமிழர் முனைவர் தோல் திருமாவளவன் அவர்களுக்கு ஹாய்தமில்லத் கல்வி மற்றும் சமூக அறக்கட்டளை 2019 அரசியல் நேர்மைக்கான ஹாய்தமில்லத் விருதை இன்று 31st 2019 அளித்து பெருமை அடைகிறது. இட்ஸ் அன் ஆனர் அண்ட் கிரேட் பிளஷர் டு பி ஹியர் to participate in this important, very significant function or event where outstanding contributions to the integrity and honesty and democratic character of public life is being affirmed year after year. And as has been mentioned, the awards given in previous years have gone to extremely worthy people belonging to various sections of society. And I think I, as my friend Dawood Saab said, a lot of thought, a lot of hard work has gone into the selection process over the years. First, I would like to express my admiration and convey my respects, my deep respects, to my long-standing senior friend Gafoor Saab. He always said, call me Gafoor, but given the solemnity of the occasion and given the fact, the seniority, I hope he will accept my tribute to him when I refer to him as Gafoor Saab. I've known him for more than 30 years, and the citation speaks truth. Every word of the citation, the short citation, the succinct citation, is true. This is his outstanding contribution to the Indian nation and to the people of India in upholding inclusiveness. That goes without saying, because Gafoor Saab describes himself as a secular Muslim and has always upheld the values of respect for diversity, pluralism, the diversity of India, the multi-religious, multi-linguistic, multi-everything character of India. This there's no compromise on this question. The rule of law, being a very able lawyer who brought his scholarship in the field of law to making accessible all that he has learnt and researched in the field of law, but going beyond the frontiers that the legal profession often sets itself. I think his contribution to the rule of law has been absolutely splendid. Uncompromising stand on opposing divisive forces, I've already mentioned that. It goes without saying that at the center of this work
this is what stands out. We met when we came together from different ideological perspectives at the start and found that we had everything in common when it came to these values that are being honored today. And I found, for example, that he was absolutely uncompromising in his pursuit of truth, as he saw it, facts. And nobody in India, no journalist, no writer, to my knowledge, has stayed so true to facts. And Ghafoor Saab's habit of keeping clippings, newspaper clippings in the old days, clippings from journals, clipping from whatever, as well as collecting material, books and other material on issues that matter, on large issues, nobody, I think, has gone beyond him in accumulating this reservoir of information and knowledge, not on everything under the sun. For example, I don't think he reads fiction. He has no time. He told me once when I asked him, I don't read fiction. He just has no time. But on issues that matter, Ghafoor Saab, I think, is unique. And he's now, with the internet, you go to various sources. You say, at a click of a button, I can go to it. Or sometimes you go to the wrong source. Because if you go to Wikipedia, you can't rely on everything that's up there. But he is able to do that in a timely way. I used to marvel at this. I once visited him in his flat in Mumbai and saw the arrangements, the environment in which he worked. And I think it was an education to see how a serious intellectual, a serious public intellectual who's also a lawyer and an author of several books, is able to meet the demands of timeliness. I want it by tomorrow, or if not tomorrow, I want it by next week. And I think the frequency with which Frontline came out suited him. I'm sure he would have done well with weeklies also, but in the fortnightly format, you're able to do much more in terms of deep-going journalism, deep-going work, because journalism is often superficial. And so a request to Ghafoor Saab would always meet, provided the subject was within his sphere of competence, as he saw it, an affirmative answer. Yes, I'll do it. I'll deliver it on this date, never late. And the other thing I must say, tell you about Ghafoor Saab is, he used to write, and initially, those used to be sent by facsimile to Chennai, typed out here and corrected. Then we requested him, why don't you get it typed there, keyed in there, which he did with great success. And if one word was wrong, he would take issue with that. These are some of the attributes that I can recall from my personal association with him. Unfortunately, I didn't meet him. I only read him over the last 10 years, and this is the first occasion in the last 10 years that we are meeting. Which is a very pleasant experience. But this is it. But what are these values that we share? I think his work, the range of his work is astonishing. Not many of us have been able to be so productive in a worthwhile manner, in a manner that is reliable, trustworthy, insightful, but also accessible. People, it's not just meant for the expert. And this book, for example, I think this book has to be, you know, this is a very important book at this point of time. Article 370, A Constitutional History of Jammu and Kashmir by A.G. Noorani, published by Oxford University Press, originally published in 2011. And this is the paperback edition, 2014. And surely the time has come to bring out another edition, either in 2019 or 2020, because it's a very, very important book. And there is an interesting part of the introduction to this book, to this particular book, that I would like to cite today from his introduction, to show that it is not just
a campaign to attack or anything. This is a deep analysis and it is very constructive. That's the point that comes out, and I quote from the, towards the conclusion of this introduction, he says, and I quote, given the political will, sincerity of purpose and a spirit of compromise, it is not difficult to retrieve from the wreckage of Article 370. Article 370 has already been wrecked over time, but today it has been completely decimated, so-called reading down. The other day I heard Eluchi Tamilar in another function speak about this in a very, not only in an informed manner, in an impassionate manner, in an insightful manner. What the implications for India of, wreckage of a wreckage, if you like, in this. But going back to Ghafoor Sahab, this, he says that it is not difficult to retrieve from the wreckage of Article 370 a constitutional settlement which satisfies the aspirations of the people of Jammu and Kashmir. And in another part of the introduction, he refers modestly to Chapter 12, Document 5. This is the writer's, quote, tentative contribution to that effort which I referred to, which retrieving from the wreckage of Article 370, something that a constitutional settlement that will satisfy the desires and aspirations of the people of Jammu and Kashmir. So these are some outstanding contributions. On just a few words on the larger values that we all share, and these awards, I think, have made a significant contribution to recognizing and perhaps raising some awareness of the need for upholding these values when you talk about probity in political and public life. One is the challenge to the idea of India, to what the Constitution mandates, to what the Bommai judgment of the Supreme Court of India made it very clear what is required, and what the Constituent Assembly in a resolution proscribed in 1948, namely communalism as a political mobilization strategy. Today, communalism as a political mobilization strategy has made disturbing progress over the past several years, feeding on the weaknesses, the vices, the corruption, and the anti-people policies and the sheer incompetence of previous governments. And today, it is not only on the ascendant, it seeks to completely restructure, manipulate beyond recognition institutions of state, institutions that in direct opposition to what the Constitution prescribes. I don't have to go into details because much has been written about and spoken about this subject, but more than ever, it is important to affirm the value of secularism. Secularism, which consists of two principles as I understand it. The first principle is the equality and fairness principle, or the justice principle. Thou shalt not discriminate against any section of your population, whether it is caste, class, ethnicity, language, or gender, thou shalt not discriminate. And the protection, the constitutional protection given to minorities, religious and linguistic minorities, is an inalienable part of this commitment, the constitutional commitment to secularism. The second principle of secularism is even more important, is even more important today. Thou shalt not mix up religion and politics. Thou shalt not exploit religion for political or electoral gain. And this is dishonored not only by the executive and the legislature, but by several other, sometimes even by the judiciary, which compromises on this issue, including the higher judiciary. There's been a lot of criticism by people like Dushyant Dave and others writing openly on this question. And today, the contribution made by Ghafoor Sahab
has to be read in the background of what is happening. He may not polemicize against all these issues that I have referred to. He may not have even written on some of those issues. But the background of everything that he addresses is this respect for the Constitution, and that is what is referred to as the rule of law in this citation. Now I would like to turn briefly to my friend Dr. Thirumavalavan, Elichi Tamilar. The other central challenge facing contemporary India, caste as an institution of oppression and social discrimination, and its relationship to class, justice, and democracy. He has gone beyond the very change of the name from Dalit Chirithaigal to Vidudalai Chirithaigal, I think, carries a message that there is a need to broad base, go beyond. You know, otherwise these, you'll have various groups around the country fighting their own battles. The attempt to scale up and link up with every movement, liberation movement against caste oppression, but not more than that. That is his contribution, and he has been inspired by, it is clear, by the life and work and the ideals of Baba Sahib Ambedkar. And some time ago at the Tata Institute of Social Sciences, I was invited to give a convocation address, and I chose the subject, a look through at this challenge through the lens provided by Baba Sahib Ambedkar, Dr. Ambedkar's life, struggles, studies, and experimentation in ideas. And I think Dr. Thirumavalavan's contribution has to be seen against this background, or more than this background. He's always involved in it, but he's also involved in other issues such as state autonomy, state rights, which is why I referred to what he said about Jammu and Kashmir and what they have done by so-called reading down of Article 370. What has to be said today when you talk about this challenge is the questions raised by Dr. Ambedkar are even more important today than at the time he raised them. Because we assume, many of us, that over time, some of these issues, caste oppression, untouchability, brutality in the name of identity will go away and so on. Actually, they have, I don't know if they have got worse. In some respects, certainly there have been progress. But overall, the problem remains monstrous all over the country. There is no question about it. And also, it's not just for scheduled castes and scheduled tribes or other backward classes. It is also for minorities, and particularly the poorer sections among them. They face it. Yesterday, the West Bengal Assembly adopted the anti-lynching bill, and supported by the ruling party there, the left parties, and the Congress. But everybody knows that the BJP was not happy with it. They were expected to oppose it, but they are only six or so, including defectors, in the assembly, so they abstained. And you can see from that if a party is not willing to support a law against lynching is mob violence against individuals, largely Muslims, but there are also others who are targeted through WhatsApp messages and so on, but I'm talking here about the attack on minorities. So I think it's very, very important to keep talking about these principles and these awards given year after year from 2015 to people. I think it's good that you have been so selective, and so much work has gone into selection, finding out what their contributions are. That's a lot of work. I think these awards remind us not only of the outstanding contributions of these heroes, so far as these values are concerned, but also the need to involve large numbers of people here. And I thank the Qaidi Millat Education and Social Trust, its General Secretary, my friend Mr. Musa Raza, and Vasanti Devi, and others for
organizing this so well and also for giving me and others an opportunity to share in the joy of recognizing people who are truly very, very hard to find in society. Thank you. I extend my greetings of peace to all those who are present here on this very important auspicious occasion. Janab A.G. Noorani Sahab, Thiru Thol Thirumavalan Avargale, Shri N. Ram, Mohtaram Salahuddin Sahab, Mrs. Vasanti Devi, the spirit and the mover behind this award, the one who has been calling all of us to meet together and decide with his help as to who should get the award every year, I refer to Janab Daud Mia Khan Sahab, who is the spirit behind this award. I compliment him for the effort which he has been putting in for the last, 3 or 4 years, in getting the best of Indian leadership selected. As Mr. Ram has mentioned, people who have stood for truth, pluralism, anti-prejudice, support to the downtrodden, justice, peace between the various communities, people who have contributed to these values, the Qaid-e-Millat Award has been honoring them year after year. And I am sure that in the years to come, they will continue to honor this. I once again join all those who are present here to felicitate Janab A.G. Noorani Sahab and Thiru Thol Thirumavalan Sahab on having contributed their best to the idea of India. The idea of India is not going to go away. World will continue to produce people like Noorani Sahab and people like Thirumavalan, faith in the best values of the world. People of faith do not die in this world. They live like the sun. When it sets here, it rises there. When it sets there, it rises here. People like these two gentlemen whom we are felicitating today will continue to rise. Whether they sit here or whether they rise there does not matter. Thank you very much. Kalvi kadacharakkaga maariyulla pinnaniyil kaasullavargalukke kalvi endra nilamai uruvaagi vitta pinnaniyil kalvi kollai kalamaga maariyulla choolalil naan yeli eliya kudumbangalai saarndha odukkappatta kudumbangalai saarndha andha maanavargalukku கல்வி அளிக்கிறேன் என்று இங்கே பெருமையோடு கூறிய காயிதமில்லத் கல்வி அறக்கட்டளை தலைவர் அருமை நண்பர் தாவூத் மியான்கான் அவர்களே, இங்கே அரசியலில் பொது வாழ்க்கையில் நேர்மைக்காக விருதுகளை பெற்றுள்ள விடுதலை சித்த கட்சியினுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களே, 90 வயதானாலும் இந்தியாவில் யாருக்கும் அஞ்சாமல் மதச்சார்பின்மைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர், மூத்த பத்திரிகையாளர், மதிப்புக்குரிய ஏஜி நூராணி அவர்களே, இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய சிறந்த பத்திரிகையாளர்கள் மட்டுமல்ல, சமரசமற்ற முறையில் மதச்சார்பின்மைக்காக போராடி வரக்கூடிய இந்து குழும தலைவர் என் ராம் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கக்கூடிய தலைவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை நண்பர்களே, தோழர்களே, சகோதரிகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே விருதை வழங்குகிற போது அந்த விருதாளர்களுக்கு
எதற்காக விருது வழங்கப்படுகின்ற அந்த சைட்டேஷனை இங்கே என் ராம் அவர்கள் இங்கே படித்தார், விளக்கினார். சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என்று அல்லது அம்பேத்கர் காட்டிய அந்த வழியின் அடிப்படையில் தலித்து மக்களுக்காக மட்டுமல்ல, மற்ற சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட அனைத்து பகுதி மக்களுக்காக அங்கே ஒரு போராளியாக திகழ்பவர்தான் அருமை தோழர் தொல் திருமாவளவன் அவர்கள். உங்களுக்கு தெரியாதல்ல, தமிழகத்தில் தேசம் முழுவதும் இன்று சாதி ஆணவ கொலைகள், சாதி கொடுமைகள் அன்றாடம் தொடர்கதையாக மாறியுள்ள இந்த பின்னணியில் தோழர் திருமாவளவர்களுக்கு இங்கே விருது வழங்குகிற போது ஏற்கனவே இடதுசாரி கட்சிகளோடு இணைந்து ஜனநாயக சக்திகளோடு இணைந்து அந்த சமூக விடுதலைக்காக போராடி வரக்கூடிய அவர்களுக்கு அவருடைய போராட்டத்திற்கு மேலும் உரம் சேர்க்கக்கூடிய ஊக்குவிக்கக்கூடிய அடிப்படையில் தான் அவருக்கு இங்கே விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்துவா, இஸ்லாமியர்களா, கிறித்தவர்களா, வேறுபாடு இல்லாமல் அனைவரையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு இந்தியா தேவை என்று எழுதுவோர் போராடுபவர் தான் மதிப்புக்குரிய ஏஜி நூராணி அவர்கள். இன்க்ளூட் அனைவருக்காக, அனைவர்களுக்குமாக. அடுத்து இரண்டாவது அம்சம் குறிக்கப்பட்டிருக்கிறது, சட்டத்தின் ஆட்சி. அரசியல் சட்டத்தை அங்கே வரைவுக்குழு தலைவராக இருந்து வரைந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எதற்காக பல சரத்துக்கள் அங்கு பொறிக்கப்பட்டிருக்கிறதோ, ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக, மனித உரிமையை பாதுகாப்பதற்காக, சமத்துவத்தை பாதுகாப்பதற்காக, சட்டத்துக்கு முன்பு எல்லோரும் சமம் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்தின் ஆட்சி இந்தியா தொடர வேண்டும் என்று அதற்காக போராடக்கூடிய காரணத்திற்காக அவருக்கு அந்த விருது வழங்கக்கூடிய அந்த சைட்டேஷில் இரண்டாவது சரத்து என்பது பொறிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது சரத்து மிக முக்கியமானது, என்ன தெரியுமா? விருதாளர் ஏஜி நூராணி அவர்கள் அன்காம்ப்ரமைசிங் ஸ்டாண்ட் ஆன் டிவிசிவ் ஃபோர்சஸ், சமரசமற்ற முறையில் ஒரு பிரிவினவாத சக்திகளுக்கு எதிராக உறுதியாக போராடுபவர் ஏஜி நூராணி அவர்கள். அவருடைய கட்டுரைகள், அவருடைய நூல்கள், அவருடைய வாதங்கள் எல்லாம் நான் பெருமையோடு சொல்கிறேன், மதச்சார்பிற்கு போராடக்கூடிய எங்களுக்கு மிகச்சிறந்த ஆயுதமாக விளங்குகிற என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மதம் என்பது மனிதனுக்கு நிம்மதியை கொடுக்க வேண்டிய மொழிய, மதம் என்பது மனிதனுடைய நிம்மதியை கெடுக்கக்கூடாது என்று சொல்லுகிற போது இங்கே கிறித்தவர்களா, இந்துக்களா, இஸ்லாமியர்களா ஒன்றுபட்டு மதச்சார்பை பாதுகாப்பதற்கு ஒன்று சேர்ந்து போராட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் இங்கே அரசியலில் பொது வாழ்க்கையில் நேர்மைக்காக விருது பெற்றிருக்கக்கூடிய அவர்களை பாராட்டி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். First and foremost, my recently acquired friend, Mr. Daud Mia Khan Sahib, and my old friend, N. Ram. I must say, humility must be the lot of anyone who has heard such rich praises, which he knows in his heart of hearts are not altogether justified. As far as Ram is concerned, he brought about my conversion on two points on which I disagreed with him initially. One was the communist movement, the other was China. On both, I had begun to have doubts. By 89, I had wrote an article, Time to Rethink, for communists. There's a lot about the movement we need to know. The second thing is, I had already begun to have doubts about the correctness of our stand on the boundary question. As I read the documents, I was horrified. The dispute would never have arisen because Chiao Enlai came ready to settle. Mao Zedong told Khrushchev when he visited him in Beijing, we are sending Chiao Enlai to settle the matter. Chiao Enlai accepted the McMahon line. All that he said was, give us the land in it. And if you look at the white paper on Indian states, the map attached shows the boundary line from the trijunction of Pakistan, India, Afghanistan and China in the west
to the transition of India, China and Nepal in the East as boundary undefined. If the boundary was undefined, Nehru wrote a memorandum to say, no, this will be our map and we will stand by it. Or it is on this patent falsehood that he sent our innocent jawans to their deaths. So Ram and I came closer together. I valued his, the first real meeting took place when I was going to write on Bofors. And he said, I'll publish it. That was in 89. And when he had already launched Frontline, my friend and Ramoji Rao, editor of Inadu, introduced me to Frontline when I met him, dummy copy. And I used to buy it from the stand. So Ram took over the editor. He said, you write in every issue. That is how I've begun to write. And I cannot thank Ram enough for giving me that opportunity. I must say, my opposition to the communist movement never affected my friendship. Ali Sardar Jafri, the communist poet, was a close friend and a neighbor. My favorite students when I was lecturing in law were communists. My typist was a communist who once in a while would tell me reactionary article. So today I have realized how different our polity would have been if the communist movement had not gone asunder. I wish them well. I'm particularly concerned about the health of my friend Muhammad Yusuf Tarigami, and I'm glad that Sitaram Yechuri went to Kashmir to meet him. This is the thing. The other thing is, Ram has been an example, you know. He has not been one of those editors on his own. He would accept my articles even when he disagreed with them and made no bones about it that he disagreed. Anyway, after him came Vijay Shankar, and to no small extent, Indian Express stopped publishing my DDR column. Statesman stopped it. I stopped Statesman. And Hindustan Times blacked me out. And there are issues, I will not go into them, about my writing for a DD while also writing for Frontline. That has yet to be discussed with my friend Vijay Shankar. But I owe my standing, whatever the standing is, entirely to Frontline. Those days of Indian Express are gone, but Frontline is the major thing. What is called, I learned the phrase for the first time in the Delhi relaunch of Frontline, long-form journalism. May the long-form ever live, because without it, I would have felt stifled. Thank you very much, Ram. Thank you very much, friends, for your kind words. And I'm honored, Daud Mia Khan Sahib, for this award and for inviting me. Thank you very much indeed. என்னை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் காயிதே பின்லத் அவர்களின் பெயரிலான இந்த கல்வி மற்றும் சமூக அறக்கட்டளையின் சார்பில் காயிதே மில்லத் விருதினை வழங்கி எனக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய அண்ணன் தாவூத் மியார்கான் உள்ளிட்ட அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல்வாதிகள் என்றால் அவர்களிடம் நேர்மை இருக்காது. அரசியல்வாதிகள் என்றால் அவர்கள் மக்களுக்கு விரோதமானவர்கள். அரசியல்வாதிகள் என்றால் ஊழல் செய்யக்கூடியவர்கள். அரசியல்வாதிகள் என்றால் மோசடி செய்யக்கூடியவர்கள். இதுதான் ஒரு பொதுவான சமூக மதிப்பீடாக இருக்கிறது. சமூக வலைத்தளங்கள் பெருகியுள்ள சூழலில் இது மிகவும் கடுமையாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் எல்லோருக்கும் அந்த விமர்சனங்கள் இருக்கிறது என்கிற நிலையில் எனக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. திருமாவளவன் பொது வாழ்வில் நேர்மையோடு இருக்கிறார்,
அதற்காக காயிதே மில்லத் விருதினை வழங்குகிறோம் என்று காயிதே மில்லத் கல்வி மற்றும் சமூக அறக்கட்டளை எனக்கு விருது வழங்கியிருக்கிறது என்று சொன்னால் இது காயத்திற்கு போடுகிற மாமருந்து, ஒரு மகத்தான அங்கீகாரம். உள்ளபடியே நான் மெய்சிலிர்த்து நிற்கிறேன். இந்த அங்கீகாரத்தை எண்ணி பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் பொது வாழ்க்கையிலே இப்படி ஒரு அங்கீகாரம் கிடைப்பதென்பது அவ்வளவு எளிதானதல்ல. அதிலும் மிகச்சிறந்த அரசியலமைப்பு சட்ட வல்லுநர், நாடறிந்த ஏடறிந்த ஆற்றல் வாய்ந்த அரசியலமைப்பு சட்ட வல்லுநர் ஏஜி நூராணி அவர்களோடு இணைந்து அவருக்கு வழங்குகிற அதே விருதினை திருமாவளவனுக்கும் இணையாக வழங்குகிறோம் என்று ஒரு இணை விருதாக இதை வழங்கியிருப்ப கூடிய நிலையில் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியை தருகிறது. அதுபோல ஜனநாயகத்திற்காகவும் சமூக நீதிக்காகவும் மதசார்பின்மைக்காகவும் ஊடகத்தளத்தில் துணிந்து எதை பற்றியும் எந்த பின்விளைவை பற்றியும் கவலைப்படாமல் ஆட்சியாளர்களை எதிர்த்து நின்று இன்றைக்கு கருத்துக்களை பகிர்ந்து வருகிற தலைசிறந்த ஊடகவியலாளர் திருமிகு என் ராம் அவர்களின் கைகளால் இந்த விருதினை பெறுகிற வாய்ப்பு. அதேபோல நாடறிந்த இடதுசாரி சிந்தனையாளர்கள் அருமை தோழர் ஜிஆர் திருமதி திருமிகு டாக்டர் வசந்தி தேவி அம்மையார் அவர்கள், ஜனாப் மூசா அவர்கள், இப்படிப்பட்ட பெருமைக்குரியவர்கள் வாழ்த்துகிற ஒரு வாய்ப்பு, இவை அனைத்தும் எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சியையும் பெருமையையும் அளிக்கிறது. ஆகவே மீண்டும் ஒரு முறை சமூக அறக்கட்டளைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது தனிப்பட்ட திருமாவளவனுக்கான அங்கீகாரம் என்று மட்டும் நான் கருதவில்லை. நான் சார்ந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கே வழங்கப்பட்டிருக்கிற ஒரு அங்கீகாரமாக நான் எண்ணி பெருமைப்படுகிறேன். இந்து மற்றும் ஃப்ரண்ட்லைன் போன்ற பத்திரிகைகளின் வாயிலாக ஜம்மு காஷ்மீர் பிரச்சனைகள் குறித்து ஏராளமான கட்டுரைகளை ஆதாரபூர்வமாக அரசியலமைப்பு சட்டத்தின் கூறுகள் அனைத்தையும் எடுத்து வைத்து ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் ஷேக் அப்துல்லா அவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட ஒப்பந்தம், அல்லது அன்றைக்கு அந்த மண்ணை ஆண்டு கொண்டிருந்த மன்னர் ஹரிசிங் அவர்களுக்கும் இந்திய ஆட்சியாளர்களுக்கும் இடையிலே ஏற்பட்ட ஒப்பந்தம், அவற்றுக்கான ஆதாரங்களையெல்லாம் திரட்டி இன்றைக்கு நூல்களாக கட்டுரைகளாக எழுதி அவை அனைத்தும் நூலாக வெளிவந்திருக்கின்றன வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட கருத்தியல் போராளியாக இருக்கக்கூடிய ஏஜி நூராணி அவர்கள் இன்றைக்கு இந்த விழாவின் நாயகராக சிறப்பு செய்யப்பட்டிருக்கிறார். அவரை போன்றவர்களை பார்க்கிற போது நமக்கு ஒரு உந்துதல் எழ வேண்டும். இந்த ஜனநாயக படுகொலையை கண்டிப்பதற்கான துணிச்சலை நாம் பெற்றாக வேண்டும். இது இஸ்லாமியர்களுக்கு சார்பாக அல்லது காஷ்மீர் மக்களுக்கு சார்பாக பேசுகிறோம் என்றல்ல, ஜனநாயகத்தின் பக்கம் நிற்பதால் பேசுகிறோம். ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டுமானால் ஜனநாயகத்திற்கு எதிரான போக்குகளை கண்டித்தாக வேண்டும். திருமாவளவன் முஸ்லிம்களுக்காக பரிந்து பேசுகிறான் என்று பலர் கருதக்கூடும். ஜனநாயகத்திற்காக பரிந்து பேசுகிறேன், அதனால் முஸ்லிம்களின் பக்கம் நான் நிற்கிறேன். ஜனநாயகத்தின் பக்கம் நிற்பதால் சிறுபான்மை சமூகத்தின் பக்கம் நிற்கிறேன். ஜனநாயகத்தின் பக்கம் நிற்பதால் சமூக நீதியின் பக்கம் நிற்கிறேன். ஜனநாயகத்தின் பக்கம் நிற்பதால் மதவாத சக்திகளின் போக்கை சுட்டிக்காட்டுகிறேன், கண்டிக்கிறேன். அதுதான் என்னுடைய அரசியல் நேர்மை. அதிலிருந்து நான் அழுவ மாட்டேன். அதிலிருந்து ஒருபோதும் ஒரு அங்குலம் கூட பின்வாங்க மாட்டேன் என்பதுதான் நான் இந்த நேரத்தில் விடுக்கிற செய்தி. ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடியவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் துணைக்கு அழைப்பது எந்த வகையிலும் நியாயமாக இருக்க முடியும்? அது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. ஆகவே இந்த தேசம் பன்மைத்துவம் உள்ள ஒரு தேசம்,
பல மொழி பேசுகிற மக்கள், பல இனத்தை தேசிய இனத்தை கொண்ட ஒரு தேசம், பல மதங்களை கொண்ட ஒரு தேசம், பல கலாச்சாரத்தை கொண்ட ஒரு தேசம், பல பாரம்பரியங்களை கொண்ட ஒரு தேசம், இப்படிப்பட்ட பன்மைத்துவத்தோடு கூடிய ஒரு தேசமாக, ஒரே தேசமாக இது இருக்க வேண்டும் என்றுதான் நானும் விரும்புகிறேன். ஏஜி நூராணி ஐயா அவர்களும் விரும்புகிறார். நம்முடைய ஐயா என் ராம் உள்ளிட்ட நம்முடைய மேடையில் அமர்ந்திருக்கிற தலைவர்கள் அத்தனை பேரும் விரும்புகிறோம். நாங்கள் யாரும் ஒரே தேசமாக இந்த தேசம் இருக்க வேண்டும் என்பதற்கு எதிரானவர்கள் இல்லை. ஆனால் அது பன்மைத்துவம் நிறைந்த ஒரே தேசமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அது ஜனநாயகத்துடன் கூடிய, மதசார்பின்மையை காப்பாற்றக்கூடிய ஒரு தேசமாக விளங்க முடியும் என்று கருதுகிறோம். அப்படிப்பட்ட இந்த கருத்தியலுக்காக ஜனநாயக சக்திகள் விமர்சனங்களை தாண்டி, அவதூறுகளை தாண்டி கைகோர்த்து நிற்போம், களமாடுவோம். அந்த துணிச்சலையும் ஊக்கத்தையும் வழங்கக்கூடிய வகையில் எனக்கு இந்த அங்கீகாரத்தை, மகத்தான அங்கீகாரத்தை வழங்கிய அண்ணன் தாவூத் மியாகான் உள்ளிட்ட இந்த சமூக அறக்கட்டளைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய காகிதமில்லாத கல்வி மற்றும் சமூக அறக்கட்டளினுடைய விருது வழங்கும் விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி தந்த இந்து குழுவினுடைய தலைவர் திரு என் ராம் அவர்களுக்கும், முன்னிலை வகித்து தந்த எங்களுடைய தலைவர் முஃப்தி ஹாஜி சலாஹுத்தீன் முகமது அய்யூப் சாஹிப் அவர்களுக்கும், முனைவர் முன்னாள் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் முனைவர் வி வசந்தி தேவி அவர்களுக்கும், வரவேற்புரை நல்கிய முனைவர் எங்களுடைய கல்லூரியுடைய இயக்குனர் ரஃபி அவர்களுக்கும், இங்கே கல்லூரியை மிக சிறப்பாகவும் எங்களுடைய வழிகாட்டுதலாகவும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய காயித் எம்எல்ஏவருடைய பேரன் அல்ஹாஜ் ஜனாப் எம்ஜி தாவூத் மியாகான் சாஹிப் அவர்களுக்கும், இங்கே வாழ்த்துறை வழங்கிய ஜனாப் மூசா ரசா சாஹிப் அவர்களுக்கும், ஜிஆர் அவர்களுக்கும், மற்றும் விருதுகளை பெறுவதற்காக இங்கே வந்திருந்த எங்களுடைய பாசத்திற்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், சனாதனவாதிகளுடைய சிம்ம சொப்பனம், எங்களுடைய விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமா அவர்களுக்கும் இங்கே விருதை பெற்று எங்களுக்கு வாழ்த்துறை வழங்கிய உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர், அரசியல் அமைப்பு சட்ட நிபுணர், ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் ஏஜி நூராணி அவர்களுக்கும், இங்கே வருகை தந்து முன்ன வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய காகிதமில்லத்தினுடைய குடும்பத்தினர்கள் டாக்டர் அவர்களுக்கும், மற்றும் எங்களுடைய நத்தர் பாபா அவர்களுக்கும், எங்களுடைய தாளாளனுடைய குடும்பத்தினர்களுக்கும், என்சிசி அணியைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கும், எங்களுடைய கல்லூரியுடைய முதல்வர் அருமை சகோதரர் முகமது ஷரீஃப் அவர்களுக்கும், துணை முதல்வர் அவர்களுக்கும், பேராசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ மாணவிகளுக்கும், எல்லோருக்கும் இந்த கல்வி மற்றும் அறக்கட்டளையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நல்வாழ்த்துக்கள்.